ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்நாடகா எப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்களோ அப்பையிலேருந்து நிறைய விஐபிக்கள் காவிரி மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்டாலின் கிட்ட கர்நாடகையோட உடல்நிலை குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் சில பிரமுகர்கள் கர்நாடகையை பார்த்துட்டும் வந்து போயிட்டு இருக்காங்க. இனியில அரசியல் தலைவர்கள் ஸ்டாலினை மீட் பண்ணி பேசுறதுக்குன்னு தனி அறை இருக்கு. அதே மாதிரி கர்நாடகை எப்ப காவிரி மருத்துவமனையில சேர்த்தாங்களோ அப்பையிலேருந்து மூக்க அழகியரோட குடும்பமும் இன்னொரு அறையில இருக்கு. இனியில கர்நாடகையோட உடலை குறித்து தெரிஞ்சுக்க வர நிறைய அரசியல் தலைவர்களும் ஸ்டாலினை மட்டும் சந்திச்சுட்டு போயிடுறாங்க, மூக்க அழகிரியை பார்த்து பேசல. இந்த விஷயம் மூக்க அழகிரிக்கு ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக நிர்வாகிகள் அரசியல் தலைவர்கள்கிட்ட இங்க மூக்க அழகிரி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கூட தெரிவிக்கல. அதனால மூக்க அழகிரிக்கு திமுக நிர்வாகிகள் மேலேயும் கோபம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாலினை சந்திக்க வர அரசியல் தலைவர்களோட போட்டோஸ் மட்டும் தான் வெளியாகுது, மூக்க அழகிரியை சந்திக்கிற அரசியல் தலைவர்களோட போட்டோ வெளியாகிறது இல்ல. இந்த விஷயம் மூக்க அழகிரிக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில ரஜினிகாந்த் காவிரி மருத்துவமனைக்கு கருணாநிதியோட உடல்நிலை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்ப ஸ்டாலினையும் சந்திச்சு பேசியிருக்காங்க, மூக்க அழகிரியையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. மூக்க அழகிரியை எந்த அரசியல் தலைவர்கள் மீட் பண்ணாலும் தான் அவங்களோட போட்டோ வெளியாக மாட்டுதே. இந்நிலையில மூக்க அழகிரியோட மகன் துரை தயாநிதி மூக்க அழகிரியும் ரஜினியும் சேர்ந்திருக்க போட்டோவை ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் ரஜினி சேர்ந்திருக்க போட்டோ வெளிவரத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேர்த்தோட போட்டோ தான் வெளிவந்திருக்கு. ஸ்டாலின் தரப்பினர் போட்டோ வெளியிடுறதுல கூட பாரபட்சம் காட்டியிருக்காங்க. இதனால ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் இடையே அரசியல் ரீதியா ஒற்றுமை இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.